சென்னையில் பம்மல் விஜயரங்க முதலியாருக்கும் மாணிக்க வேலு அம்மாளுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து மூன்று மாசி முதல் நாளன்று பிறந்தார் விஜயரங்க முதலியார் முதலில் தமிழ் உபாத்தியாயராகவும் பின்னர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்ற அரசு உத்தியோகத்திலும் இருந்தவர் அவர் தானே தமிழ் புத்தகங்கள் பல வெளியிட்டு வந்தார் இதன் காரணமாக அவர்கள் வீட்டில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருந்தன படிக்க தெரிந்த நாள் முதல் சம்பந்தம் இப்புத்தகங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக ஆர்வமுடன் படித்து வந்தார் கோவிந்தப்ப நாயக்கர் உயர்நிலைப் பள்ளி பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளி மாநில கல்லூரி ஆகிய கல்வி நிலையங்களில் கல்வி பயின்றார் சட்டக்கல்வி பயின்று வழக்கறிஞரான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு வரை நீதிமன்ற தலைவராகவும் பணி செய்தார் சிறு ஆங்கில தமிழ் நாடகங்களை பார்த்தவர் தமிழ் நாடக போக்கில் இழிந்த நிலையை கண்டு அதில் வெறுப்புற்றிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றில் பெல்லாரியிலிருந்து வந்த கிருஷ்ணமாச்சர்லு என்ற ஆந்திர நடிகர் நடித்த நாடகங்கள் இவருக்கு தமிழ் நாடகங்கள் மேல் பற்றினை உண்டு பண்ணின அவரது நாடக குழுவில் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் சேர்ந்திருப்பதைக் கண்ட சம்பந்த முதலியார் தாமும் அதுபோல ஒரு நாடக குழு அமைக்க திட்டமிட்டார் சீரழிந்த நிலையில் அவதிப்படும் தமிழ் நாடகத்தை சீர்படுத்திட வேண்டும் என்ற இவரது ஆவலும் இவரை நாடக உலகிற்குள் புகுத்தியது நண்பர்கள் சிலருடன் சென்னை ஜார்ஜ் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று ஜூலை ஒன்றாம் நாள் சுகுண விலாச சபை என்ற நாடக குழுவை உருவாக்கினார் நாடகம் என்றால் தெருக்கூத்து என்றும் சிற்றூர் மக்கள் மட்டுமே காண்பவர்கள் என்ற நிலையை மாற்றி நகரங்களிலே நல்ல மேடை அமைத்து பல வகை நாடகங்களை நடத்தி காட்டினார் உயர்குடியில் பிறந்தவர்களையும் கற்றவர்களையும் அறிஞர்களையும் சம்பந்தம் தம்முடைய நாடகங்களில் நடிக்க செய்தார் இவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சர் பி ராமசாமி ஐயர் எஸ் சத்யமூர்த்தி எம் கந்தசாமி முதலியார் சர் ஆர் கே சண்முகம் செட்டியார் வி வி ஸ்ரீனிவாச ஐயங்கார் வி சி கோபாலரத்தினம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் நாடக கலைக்கு தம் எண்பத்தோராவது வயது வரை பெரும்பணியாற்றினார் கண்பார்வை மங்கிய நிலையிலும் தாம் சொல்லியே பிறரை எழுத வைத்தார் ஷேக்ஸ்பியரின் ஹாம்லெட் லைக் இட் மேக்பத் சிம்ப்ளின் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நாடகங்களை அவைகளின் சுவையோ நயமோ குறையாமல் அமலாதித்யன் நீ விரும்பியபடியே மகபதி சிம்மளநாதன் வணிபுற வாணிகன் என்ற பெயர்களில் தமிழ் நாடகங்களாக மொழிபெயர்த்தார்